ஹாப்பி வெல்கம். திரை ரசிகர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அயலான். இந்த ஆண்டு பொங்கலுக்கு முன்கூட்டியே வெளியான படம் தான் அயலான். ரவிக்குமார் இயக்கத்துல இந்த படம் வெளியாயிருக்கு. ரவிக்குமார் அப்படின்னாலே நமக்கு ஒரு டாக்லைன் என்னன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். 2015 இன்று நேற்று நாளை அப்படின்ற படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியில் வந்தது. அதே மாதிரி இந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். இது வந்து ஒரு ஏலியன் சார்ந்த படம். ரொம்ப கேப் எடுத்துக்கிட்டு இந்த படம் வந்தாலும் 4 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படத்துல முக்கியமா என்ன சொல்லணும்னா, நமக்கு ஒரு வேற்று கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாறை, ஸ்பார்க் அப்படின்ற ஒரு பாறை, அதை பயன்படுத்தி வில்லன் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சுரண்ட பார்க்குறாரு அப்படின்ற ஒரு முயற்சிகள் இருக்குது. அதே நேரத்தில் வேற்றுகிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வேற்றுகிரகவாசியான டாட்டூ, அதை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியில் எப்படி இறங்குறாங்க அப்படின்றது தான். பின்னி பார்க்குறப்போ இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு படம் தான். இப்போ நிறையவே கதைக்களம் வந்து இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இந்த டாட்டுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் தான். இந்த டாட்டுன்ற வேற்றுகிரகவாசி ஹீரோவா இல்லை சிவகார்த்திகேயன் ஹீரோன்ற அளவுக்கு அவங்களோட ப்ரெசன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவே இந்த படத்தில் ரொம்பவே நல்ல ஒரு காட்சிகளாகவும் இருக்குது. இன்னொரு முக்கியமான ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள். இந்த ஏலியன் வரக்கூடிய எல்லா காட்சிகள், இந்த படத்தில் நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ரியலிஸ்டிக்காக கொண்டு போய் இறக்கியிருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, மியூசிக் தான். பாடல்கள் அந்த அளவுக்கு பெரிய ரீச் இல்லைன்னு சொன்னாலும், பிஜிஎம் வந்து ஏஆர்ரஹ்மான் வந்து பட்டாசா சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. காமெடியும் ரொம்பவே நல்லா இருக்கு. கரண்ட் சினேரியோக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகாமல் தள்ளி இருந்தாலும் காமெடி ரொம்பவே ரோல் பிளே பண்ணியிருக்கு இந்த படத்தில். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தினுடைய சினிமேட்டோகிராஃபி ரொம்ப அழகாமே இயற்கை காட்சிகள் வந்து ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக அந்த பூம்பாறைன்ற கிராமம் காட்டியிருக்க விதங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தில் வந்து இவங்க தான் பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஃபீலிங் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல படம் இந்த படம். அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய விதத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தவறாமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.